ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷனுக்கான வீலாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கிறிஸ்மஸ் ஸ்டோர், அப்புறம் ஒரு சூப்பரான ஜெர்மன் டவுன். இந்த ஜெர்மன் டவுனோட பேர் ஃப்ராங்கன்மூத். இது வந்து மிஷிகனில் இருக்குது. யூஎஸ்க்கு வந்த ஜெர்மன் செட்டிலர்ஸால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு குட்டி டவுன் தான் இந்த ஃப்ராங்கன்மூத். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரேஜ் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அதுவும் முக்கியமாக இங்கே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிறிஸ்மஸ் ஸ்டோர் இருக்கிறதுனால போன வருஷம், அதாவது 2019 வருஷம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வீக்கெண்ட் இங்கே போயிருந்தோம். அதனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. லைட்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லணும். இதுதான் அந்த ஸ்டோரோட என்ட்ரன்ஸ். வீட்டுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கிறதுனால வருஷா வருஷம் கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் கண்டிப்பாக இந்த குட்டி டவுனை விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த வருஷம் கோவிட்னால பிளான் பண்ண முடியல. அதனால இந்த வீலாக் மூலமாக நாங்களும் இந்த டவுனை மறுபடியும் உங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்க்குறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கிறிஸ்மஸ் ஸ்டோர். இந்த ஸ்டோரே பார்த்தீங்கன்னா பல ஏக்கர்ஸ் இருக்குங்க. இங்கே ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி ஆர்னமெண்ட்ஸ் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கிடைக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் பயங்கர ஸ்பெஷலானதுங்க. ரொம்ப குவாலிட்டிலேயும் சரி, அதோட டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லேயும் சரி, அதே நேரத்தில் நம்ம நிறைய ஆர்னமெண்ட்ஸை இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து அதை பர்சனலைஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாண்டாஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்னோமேனில் கலெக்ஷன்ஸ், லைட்டிங்கில் கலெக்ஷன்ஸ், நேட்டிவிட்டி செட்டில் கலெக்ஷன்ஸ், எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க. சான்ஸே இல்லை. எங்கே திரும்பி பார்த்தாலும் கிறிஸ்மஸ் சம்மந்தமான டெக்கரேஷன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. இவ்வளோ ஸ்டாக் இன்வென்ட்ரி எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா ஐட்டம்ஸையும் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியான கிறிஸ்மஸ் வில்லேஜ் செட்டப், ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குல்ல. எந்த பக்கம் திரும்பினாலும் கலர் கலராக ஜொலிக்கிற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்னு சொல்லணும். சின்ன ட்ரீலேருந்து பெரிய ட்ரீ வரைக்கும் லைட்டிங்ஸே எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான கண்ட்ரி பேஸ்ட் நேட்டிவிட்டி செட்ஸும் இங்கே இருந்தது. நம்ம வீட்டோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வீலாக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட நேட்டிவிட்டி செட் பார்த்துருப்பீங்க. அது வந்து இங்கே பிரானர்ஸில் வாங்கினது தான். இந்த கடையை மொத்தமாக நம்ம எல்லா செக்ஷனையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3-4 மணி நேரம் செலவாச்சு. சூப்பராக கடையை சுற்றி பார்த்து நம்ம ட்ரீக்கான ஆர்னமெண்ட்ஸை நிறைய போன வருஷம் இந்த ஸ்டோரில் இருந்து தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். இந்த ஸ்டோருக்கு தேங்க்யூ அண்ட் பாய் பாய் சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரில் வந்து சிக்கன் டின்னர் ரெஸ்டாரண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் டின்னரை சாப்பிட்றதுக்கு ரோட்டில் ரெண்டு பக்கமும் பயங்கர க்யூ நிற்குங்க. மோஸ்ட்லி இதோடைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டைல் சிக்கன் டின்னராக தான் இருந்தது. நாங்கள் எங்களுடைய லஞ்சை லோக்கல் ரெஸ்டாரண்ட் வேறு ஒன்றில் சாப்பிட்டவங்க, இங்கே சாப்பிடலை. இதில் கிடைச்ச டைம் சேவிங்கை வச்சு நாங்கள் சூப்பரான ஒரு ஹார்ஸ் கேரேஜ் ரைடு இங்கே பண்ணோம். இந்த வீலாக் ஆரம்பித்தப்பே பார்த்தீங்க ஹார்ஸ் கேரேஜ் ரைட் பார்த்தீங்க இல்லையா, சூப்பரான ரைடுங்க. அதுவும் இந்த கிறிஸ்மஸ் பெல்ஸ் எல்லாம் கட்டிவிட்டு அந்த சூப்பராக அந்த ஜெர்மன் டவுனே சுற்றி காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஒரு பழங்காலத்து வுடன் பிரிட்ஜ். நைட் லைட்ஸில் அதுவும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸில் இந்த உடன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் மேலே கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த உடன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போதும் போயிட்டு வரும்போதும் இந்த ஹார்ஸ் கேரேஜ் ரைடில் அந்த பெல்ஸ் சவுண்ட் இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் ரொம்பவே அருமையாக கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வருஷம் இப்போ கேட்கும்போது கூட அது ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா கேரேஜ் டிரைவர்ஸும் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்மஸ் ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சம்மர் டைமில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜ்க்கு அடியில் இருக்கிற வாட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு போட் ரைடும் வந்து நம்ம போயிட்டு வரலாம்.
ஈவினிங் ஆனோடனே சொல்லவே வேண்டாம், இங்கே விண்டர்ஸில் வந்து சீக்கிரமாகவே வந்து சன்செட் ஆகிடும். அதுவும் 5 மணிக்கெல்லாம் ஃபுல் நைட் மாதிரி ஆகிடும். சுற்றிலும் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்கிற கடை, ஃப்ரெஷ் சாக்லேட்ஸ் மேக் பண்ணுற ஸ்டோர்ஸ் இருந்தது. எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் தான் தெரிஞ்சது. இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி யாங்கி கேண்டில் ஸ்டோர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபஜ் கிச்சன். இந்த ஃபஜ் கிச்சனில் நமக்கு முன்னாடியே ஃபஜ் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக நம்ம கூட பேசிக்கிட்டே அந்த சாக்லேட்டை இவங்க ஹேண்டில் பண்ண விதம் அந்த மார்பிள் ஸ்டோன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ இது பாருங்க, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஒரு டேபிளில் ரெடியான ஃபஜ்ஜெல்லாம் பீஸ் போட்டு ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு டேபிளில் ஃப்ளேவரிங்ஸ் மேலே ஆட் பண்ணி இன்னொருத்தர் ரெடி பண்ணிட்டுருக்காரு பாருங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃபஜ் செஞ்சு வைக்கிற இந்த ப்ராசஸை பார்க்கும்போதே நமக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபஜ்ஜையும் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருந்துங்க. ஸோ நமக்கான ஃபஜ்ஜை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்த மற்ற ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் அண்ட் சாசேஜ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். சாசேஜில் அடிச்சுக்கவே முடியாது, நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் சாசேஜ் இங்கே இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாக்லேட்ஸ் கேக்ஸ் பேக் பண்ணுற இடம் இதெல்லாம் தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. கிறிஸ்மஸ் சீசன்றதுனால இந்த ஊரே பயங்கர டெக்கரேட்டிவாக லைட்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி சீஸ் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருந்தது. சீஸ்லேயே இத்தனை வகையான சீஸ் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் வந்து இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் அண்ட் பப்பட்ஸ் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பிரானர்ஸை மறுபடியும் விசிட் பண்ணோம். ஏன்னா இவங்களுக்கு பல ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த லேண்டில் ஈவினிங்ஸில் கிறிஸ்மஸ் லைட் ஷோஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டிரைவ் த்ரூ மாதிரி நம்ம அப்படியே வந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட கிறிஸ்மஸ் லைட்ஸ் செட்டப்பை பார்க்க முடியும். பியூட்டிஃபுல்லான மெமரிஸோட ஃப்ராங்கன்முத் விட்டு கிளம்பினோங்க. இந்த வீடியோவை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சூப்பர் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் இன்னும் வந்துட்டே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.